என்னடி ஏய் கண்ணம்மா, நானே செம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. என்னது ஓடணுமா? உன் கடுப்பை பார்த்து ரசிக்கத்தானடி நானே வந்திருக்கேன். இப்ப போய் ஓட சொல்றேன். எவ்வளோ ஆசையாக பிளான் பண்ணி 6 மாதம் பாரதி கூட இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு போட்டு வச்சுருந்தேன். அதை போய் இப்படி கெடுத்துட்டியேடி பாவி. ஏண்டி, என் புருஷன் கூட 6 மாதம் ஜாலியாக நீ இருக்கணும்னு நினைப்ப? அதை நான் தடுத்தா நான் பாவியாடி. ஏய், அதான் பிடிக்கலன்னு கிளம்பியாச்சுல, அப்புறம் என்ன இன்னும் உன் புருஷன்? ஆ, ஏய், பிடிக்குது பிடிக்கல, என் கருத்தில் தான் தாலி கட்டினாரு, சரியா? போடி போடி தாலி வேலின்னு ஓசு மாதிரி பேசிக்கிட்டே இப்படி இருந்து உன் திமிர் அடங்கலாம் இருடி, உன் கொத்து முடியை புட்டிங்க எடுக்காம விட மாட்டேன்டி. ஈ ஈ வலிக்குதுடி, இருடி ஓசிண்டு என் கையிலடி. ஏய், இவ்வளோ தப்பு தாண்டி செய்வேன், சும்மானே இருக்க மாட்டியா? ஏய், எனக்கு விரும்பினது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டி. இன்னும் ஒன்று என்னதாண்டி பண்ணுறது? ஏற்கனவே இருந்த டாக்டர் பதவி போச்சு, தனி மரமாக நின்றுட்டு இருக்க. இன்னும் கூட உனக்கு புத்தி வரலாம், என்னதாண்டி பண்ணுறது? ஏய், புத்தியை பற்றிலாம் நீ பேசாதடி. ஆமாம் ஆமாம், உனக்கு துளி கூட இல்லாததை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காது தானே, கோவம் தானே வரும்? சே, உன்னை எப்பயும் நான் கொலை பண்ணியிருக்கணும், அப்பயே கொலை பண்ணியிருந்தேன்னா முடிஞ்சு போயிருக்கும் எல்லா வேலையும். அன்னைக்கு ஒரு நாள் கொலை பண்ணாமல் விட்டது, இப்போ எனக்கே நீ ஆப்பா வந்து நிற்கிற. ஏய், நீ பண்ண ஒரு சின்ன தப்பு அவருக்கு தெரிஞ்சதுக்கே உன் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தார் தெரியுமா? நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையை மட்டும் தெரிஞ்சது, நீ காலிடி. ஏய், அதெல்லாம் தெரிகிற மாதிரி யாரே செய்வாங்க? வில்லத்தனடி, டெரரா இருக்கணும், டெரரா. கரும கரும, அடுத்தவ குடும்பத்தை கெடுத்து போட்டு எப்படி எத்தா பேசிட்டு தீரா பாரு, சே கலிகாலம். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு விரும்பினதை கிடைக்காம நான் விட மாட்டேன்டி. அதுக்கு நான் உன்னை இப்போ விட்டா தானே உன் முட்டியை பிடிச்சி ஆணி அடிச்சிடுறேன், இருடி. ஆ அம்மா, வலிக்குது அம்மா.